Hi friends, welcome to Lively Pearls. இன்னைக்கு நான் பழைய சாரிக்கு ஒரு நியூ லுக் எப்படி கொடுக்கறதுன்னு காட்ட போறேன். இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்ட் சாரி தான் இது. சோ இப்போ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு புது லுக் கொடுக்கலாம்னு இருக்கேன். இது சில்க் காட்டன் சாரி. அதே மாதிரி இந்த சாரி இது border வந்து இன்னொரு சாரியில இருந்த பழைய சாரி border. border அப்படியே நல்லா இருக்கு. சோ இந்த border அந்த சாரியில இருந்து எடுத்தாச்சு நானு. இப்போ இந்த சாரியில இப்போ இந்த border வெச்சி இது தச்சு போறேன். தச்சிட்டு இது ஃபுல்லா பிஷஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ண போறேன். நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற பழைய சாரீஸ் ஏதாவது இருந்தா ரொம்ப போர் அடிச்சிருந்தா அது வந்து ஒரு புது லுக் கொடுக்கலாம். இது நான் எப்படி பெயிண்ட் பண்ண போறேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த மாதிரி சாரீக்கு வந்து border நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்க முடிஞ்சா நீங்க பண்ணிக்கலாம், இல்ல வெளியில கொடுத்து கூட தச்சிக்கலாம். ஆக்சுவலி border இல்லாம கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது என்னோட ஐடியா. அடுத்தது வந்து இந்த மாதிரி பேப்பர்ல நீங்க எந்த டிசைன் போட போறீங்களோ அது டிசைன் பண்ணிட்டு இந்த மாதிரி சாரீல வச்சு கீழே வச்சு நான் இப்போ ட்ரேஸ் பண்றேன். இந்த சாரி கொஞ்சம் மெலிசா இருக்கிறதுனால நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அப்படி சாரி உங்களுக்கு சாரியோ ட்ரெஸ்ஸோ அது திக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து கார்பன் வச்சு கூட ட்ரா பண்ணிக்கலாம். பட் சாரி ஃபுல்லாக முதல்லையே நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறமா பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க டிசைன் பண்ணியாச்சு. இந்த லைட்டிங்னால உங்களுக்கு தெரியல, பட் பென்சிலில் போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஃபுல் அந்த மீன் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட். நான் பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். என்ன border பிளாக் கலரில் இருக்குது. ஸோ 2 நம்பர் ப்ரஷ் இது. அந்த பிளாக் பெயிண்ட் வந்து ஒரு சின்ன கேப்லேயோ ஏதாவது எடுத்துகிட்டு ஒரு சொட்டு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி, ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. காட்டன்லன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஸ்ப்ரெட் ஆகாது, பட் இது சில்க் காட்டன். ஸோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால தண்ணி ரொம்ப போடக்கூடாது. ஆக்சுவலி அப்படியே டைரெக்டாக கூட போட்டால் கூட பரவாயில்ல, பட் நீங்கள் காட்டனில் போடும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமானா ரொம்ப இல்லை, ஒரு சொட்டு. இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக பிளாக்ல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கணும். கலர் வந்து உங்கள் சாய்ஸுங்க. நீங்கள் எந்த சாரீ பண்ணுறீங்களோ எந்த ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் வாங்கிக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட் கடையில் கிடைக்கும். இது ஃபிஷ்ஷஸ் போடுற மீனெல்லாம் போடுறதுனால நான் ஈவனாக வரணும்னு சொல்லி பேப்பரில் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் என்னோடய வீடியோ இன்னொன்று ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அதில் எந்த டிசைனுமே நான் போடாமல் டைரெக்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அது கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது ஷிஃபான் சாரியில் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து இது மெட்டலிக் கோல்ட். இந்த மெட்டலிக் கோல்டில் நான் கொஞ்சமாக ப்ரான்ஸ் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா border டல்லாக இருக்கிறதுனால. இதில் கூட கொஞ்சம் அந்த மாதிரி அதே கேப்பில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ட்ராப்ஸ் தண்ணி 2 ட்ராப்ஸ் தண்ணி போட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளோ நல்லா வரும். ஏன்னா கோல்டு பெயிண்ட் மெட்டலிக் பெயிண்ட்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக வராது. அதனால ஒரு 2 ட்ராப்ஸ் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க ப்ளீஸ். பார்த்தீங்களா, சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியாச்சு. இது முந்தானி. நான் முந்தானியில் அந்த பார்டருக்கு மேலே 5 மீன் போட்டிருக்கேன். ஆனால் சாரி ஃபுல்லாக கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். அங்கங்கே ஒன்று நான் இது பெயிண்டிங்னால கம்மியாக போட்டால் பெயிண்டிங்கோட அழகு தெரியும். நிறைய போட்டுட்டிங்கன்னா அது பிரிண்டிங் மாதிரி ஆகிடும். இந்த பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Thank you.